தலைமை நீதிபதிக்கு எதிரான பாலியல் புகாரை முழுமையாக விசாரிக்காமல் தள்ளுபடி செய்துவிட்டதாக கூறி உச்சநீதிமன்ற வளாகம் அருகே மகளிர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்மையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மீது முன்னாள் பெண் பணியாளர் ஒருவர் பாலியல் புகார் கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனை விசாரித்த நீதிபதிகள் பாப்டே, இந்திரா பானர்ஜி, இந்து மல்ஹோத்ரா ஆகியோர் அடங்கிய குழு முன்னாள் பெண் பணியாளர் கூறிய புகாரில் முகாந்திரம் இல்லை என கூறி தள்ளுபடி செய்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சில தினங்களுக்கு முன்பு உச்சநீதிமன்ற வளாகத்தில் பெண்கள் சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மீதான பாலியல் புகாரை முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று கோரி உச்சநீதிமன்றம் வளாகம் அருகே மகளிர் அமைப்பினர் திடீரென மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை நிலைநாட்ட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முழக்கமிட்டனர். கலைந்து போக சொல்லி அறிவுறுத்தியும் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டோரை டெல்லி காவல்துறையினர் கைது செய்தனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.